உலகலாம் உணர்ந்து ஓதக் கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அனைவருக்கும் இனிய நல் வாழ்த்துக்களோடு வணக்கங்களையும் உரித்தாக்குகின்றேன். இன்றைக்கு நாம் காண இருப்பது சைவ இலக்கியங்கள் என்று சொல்வதாகும். சமய குறவர்கள் நான்கு பேர். ஊழியர்கோன் வெப்பளித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதைப்பில் அணைந்த விரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் வதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. இறைவன் படைத்த படைப்பிலேயே மனித பிறவி ஒன்றுதான் உன்னதமானது, உயர்ந்தது, சிறந்தது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பார் அவ்வை பிராட்டியார். எண்ணறிய பிறவிதனிலே மானிட பிறவிதான் யாதினும் அரிது அரிதுகான் என்பார் தாயுமான சுவாமி. மனித பிறவி ஒரு புனித பிறவி. மனிதன் புனிதன் ஆவதற்கு அருந்துணையாயிருப்பது பக்தி. ஆண்டவன் மீது அடியார்கள் செலுத்தும் அன்புதான் பக்தி எனப்படும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்பார் திருஞான சம்பந்தர். உள்ளம் உருகி செலுத்துகிற அன்பே பக்தியாகும். பக்தியை அடிப்படையாக கொண்டு தோன்றிய இலக்கியங்கள் தான் பக்தி இலக்கியங்கள் எனப்படும். சைவம் என்பது சிவத்தை குறிக்கக்கூடியது. சிவனை வணங்குபவர்கள் அனைவருமே சைவர்கள் எனப்படுவார்கள். பக்தி இலக்கிய வரலாற்றை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். சங்க காலத்துக்கு பின் தமிழகத்தை களப்பிரர் கைப்பற்றி ஆண்டனர். தமிழ்நாடு அடிமைப்பட்டதுடன் தமிழ் மொழியும் தமிழர் சமயங்களும் தமிழர் கலைகளும் அடிமைப்பட்டிருந்தன. இந்நிலையில்தான் பௌத்தமும் சமணமும் தமிழகத்திலே புகுந்து ஆட்சி செலுத்தி கொண்டிருந்தன. அந்த நேரத்தில்தான் திருநாவுக்கரசர் முதல் திருஞான சம்பந்தர் வரை நாயன்மார்களும் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார் முதலிய ஆழ்வார்களும் பக்தி பாடல்களை பண்ணோடு பாடி சமயமும் தமிழும் வளர துணை செய்தனர். கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரையில் உள்ள காலத்தை சமய மறுமலர்ச்சி காலம் எனலாம். இக்காலத்தில் எழுந்த இலக்கியங்களே பக்தி இலக்கியங்கள் எனலாம். பக்தி இலக்கியங்களுக்கு நாயன்மார்களும் ஆழ்வார்களும் செய்த தொண்டினைத்தான் அடுத்து வரும் பகுதியிலே நாம் காண இருக்கின்றோம். சைவ வைணவ சமய எழுச்சியால் ஆலயங்கள் பெருகி எழுந்தன. கலை வளர்ச்சி பல்கி பெருகின. மன்னரும் மக்களும் பக்தி வெள்ளத்தில் ஆழ்ந்தனர். நால்வகை நெறிகள். மகன்மை நெறி சத்புத்திர மார்க்கம் என்று சொல்லக்கூடியது. தொண்டு நெறி தாச மார்க்கம். தோழமை நெறி சகமார்க்கம். ஞான நெறி சன்மார்க்கம் என்பது. மகன்மை நெறி சத்புத்திர மார்க்கம் என்பது திருஞான சம்பந்தர் கொண்டு ஒழுகியது. தொண்டு நெறி தாச மார்க்கம் என்பது திருநாவுக்கரசர் கொண்டு வழி நடத்தியது. தோழமை நெறி சகமார்க்கம் என்பது சுந்தரர் கை கொண்டது. ஞான நெறி சன்மார்க்கம் என்பது மாணிக்க வாசகர் கை கொண்டு நின்றது. அடுத்து நாம் காண இருப்பது சைவ சமய இலக்கியங்கள். இது பன்னிரு திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளன. முதல் திருமுறைகள் 12, சைவ சாத்திரங்கள் 14, கந்த புராணம், திருவிளையாடற் புராணம், பெரிய புராணம் ஆகியவைகளும் இந்த சைவத்துக்காக தோன்றிய இலக்கியங்களே ஆகும். பன்னிரு திருமுறைகளிலே ஞான சம்பந்தருடையது 3 திருமுறைகளாகும். 1, 2, 3 என்பது திருக்கடை காப்பு என்று அவருடைய பாடல்கள் 11 இருப்பதினாலே அதை திருக்கடை காப்பு என்று சொல்வார்கள். அடுத்து நாம் திருநாவுக்கரசருடைய தேவாரம் 4, 5, 6 என்கிற 3 தேவாரம் என்கிற பெயரிலே வழங்கப்படுகிறது. அடுத்து 7ஆம் திருமுறை என்பது சுந்தரமூர் சுவாமிகள் அருளியது, அதற்கு திருப்பாட்டு என்று பெயர். 8ஆம் திருமுறை என்பது திருவாசகர் அருள், திருவாசகமும் திருக்கோவையாரும் சேர்ந்து மாணிக்க வாசகர் அருளியது. 9ஆம் திருமுறை என்பது திருவசைப்பா திருப்பல்லாண்டு என்பது. 10ஆம் திருமுறை என்பது திருமந்திரம் திருமூலர் இயற்றியது. 11ஆம் திருமுறை என்பது 12
அடியார்கள் பாடியது பதினொன்றாம் திருமுறை. பனிரெண்டாம் திருமுறை என்பது சேக்கலார் பெருமான் ஏற்றியிருக்கக்கூடிய பெரிய புராணம் என்பது. இந்த பன்னிரு திருமுறைகளுமே சைவர்களுக்கு இரு கண்களாக விளங்குகின்றன. அடுத்து நாம் காண இருப்பது திரு ஞான சம்பந்தர். இறைவனை அடையும் நெறியில் சற்புத்திர மார்க்கத்தில், அதாவது மகன்மை நெறியில், இறைவனை தன் தந்தையாகவும் தன்னை பிள்ளையாகவும் கொண்டு நெறி தான் மகன்மை நெறியாகும். இதிலே நின்றவர்தான் திருஞான சம்பந்தர். இவர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் சீர்காழி என்னும் ஊரில் பிறந்தவர். இவரது தந்தையார் சிவபாத இருதயர். அது அந்த பெயரிலே பாருங்கள் நுணுக்கம், சிவன் பாதம் இருதயத்தில், சிவபாத இருதயர், தாயார் பகவதி அம்மையார். இவர் ஆளுடைய பிள்ளையார் என்னும் சிறப்பு பெயரும் பெற்றவர். மூன்றாண்டு பிள்ளையாக இருந்த போதே உமாதேவியாரின் ஞானப்பாலை பருகி தோடுடைய செவியன் என தொடங்கும் பாடலை பாடினார். அது முதல் சிவபெருமான் உறையும் இடங்களுக்கெல்லாம் சென்று பண்ணமைத்து பதியங்களை பாடி சைவ நெறியையும் செந்தமிழ் இலக்கியத்தையும் வளர்த்து வந்தார். இந்த முதல் பாடல் மூன்றாண்டுகள் இருக்கும் பொழுது பாடினது. அருமையான பாடல் பாருங்க. ஞான தேவாரத்திலே முதல் தேவாரம் இதுதான். தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்தே தருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே என்று குறிப்பிடுகின்றார். திருஞான சம்பந்தர் மொத்தம் 16,000 தேவார பாடல்கள் இயற்றினாராயினும் இன்று கிடைப்பன 38 பதிகங்கள், அதாவது 4,213 பாடல்களே ஆகும். இவை மூன்று திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பதிகத்திலையும் 11 பாடல்கள் இருப்பதினால்தான் இவருடைய பாடல்களுக்கு திருக்கடை காப்பு என்று கூறுவர். திருஞான சம்பந்தர் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்டவன் பாண்டிய மன்னன் நெடுமாறன் என்பது. இவன் சமண சமயத்தை சார்ந்திருந்தான். அவருடைய மனைவி பாண்டிமாதேவி மங்கையற்கரசியின் வேண்டுகோளின்படி ஞான சம்பந்தர் பாண்டி நாடு சென்று நெடுமாறனுக்கு அப்பொழுது வெப்பு நோயின் கொடுமையால் தகைத்து கொண்டிருந்தான். ஞான சம்பந்த பெருமான் மந்திரமாவது நீர் என்னும் பாடல் பாடி திருநீர் அணிவித்து அந்த வெப்பு நோயை நீக்கினார். அதனால் அன்றைக்கு அங்கிருந்த 3,000 சமணர்களும் அனல்வாதம் புனல்வாதம் முதலியன புரிந்து அவரோடு போட்டியிட்டனர். அத்தனையும் திருஞான சம்பந்தர் வென்று அந்த வெப்பு நோயையும் நீக்கினார். அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். இதோ மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய்மை பங்கன் திரு ஆலவாயானே என்பது. இவர் ஆதிசங்கரர் தமது சௌந்தரிய லகரியில் சம்பந்தரை திராவிட சிசு என்று குறிப்பிடுகின்றார். சேக்கலார் பெருமான் தவர் திருத்தொண்டர் புராணத்திலே ஞான சம்பந்தரின் வரலாற்றை விரிவாக ஏறத்தாழ பாதி அளவாக பாடியுள்ளார். அதனை பிள்ளைவாதி புராணம்பாதி என்னும் பழமொழியே எழுந்தது. திருஞான சம்பந்தர் திருவையாறு என்கிற தலத்திற்கு செல்லுகின்றார். அங்கிருக்கின்ற இறைவனை பாடுகின்றார். இயற்கையும் சேர்த்து பாடுகின்றார். இயற்கை வனப்பும் தெய்வ வனப்பும் இசை செறிவும் ஒன்று கலந்த இசைப்பாடல்களாக இங்கே உள்ளன. திருவையாற்றிலே இறைவனை காணுகின்ற காட்சி ரொம்ப அருமையானது. பாடலை பாருங்கள். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவெளிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறே என்று குறிப்பிடுகின்றார். பொதுவா திருவையாறு கோவிலே பெண்கள் நடனமாடி வருவார்கள். அதற்கேற்ப நாதஸ்வரம் முழவு முதலானவைகள் வாசித்து வருவார்கள். அந்த முழவு அதிருகிற ஓசை வானத்திலே வருகிற இடியோசை என்று சொல்லி அங்கிருக்கின்ற மந்தி குரங்குகள் பெண் குரங்குகள் பயந்து போய் மழையே என்று அஞ்சி மரமேறி உச்சியிலே போய் முகில் பார்க்கின்றதாம். அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலம் திருவையாறு.
அந்த தலத்திற்கு நாம் சென்று வணங்கினால் இறைவனுடைய திருவருளினாலே புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு. நமக்கு புலம் ஐந்துதான் நம்மை அறிவின் வாயில்கள் என்று சொல்வார்கள். அவைகளெல்லாம் கலங்கி போய் இருக்கின்ற நிலையில் எம்பெருமானிடத்திலே அஞ்சேல் என்று அருள் செய்யக்கூடிய கோவிலில் வணங்கலாம் என்று குறிப்பிடுகின்றார். இப்படி தலங்கள் தோறும் சென்று அற்புதமான தேவாரத்தை பாடியிருக்கக்கூடிய ஞான சம்பந்தர் யாழ்முறி என்னும் சிறந்த பண் அமைத்து தனக்கே உரிய தனி சிறப்புடன் பாடியிருக்கின்றார். பக்தி மரபிலே இவருடையது பக்தி இயக்கமாகவே செயல்பட்டார் என்று கூறலாம். அடியவருடைய மனக்குறை நீங்கவும் உடற்பினி போக்கவும் மந்திர தமிழ் சொற்களை கொண்டு திருமுறை பாடி உய்வித்தார். அப்படி நாளும் கோளும் அடியாரை வந்து நரியாத வண்ணம் பாடியதுதான் இந்த கோளரு பதிகம் என்பது. 11 பாடல்கள் இருக்கின்றன. அதிலே நாம் இப்பொழுது ஒரு பாடலை காணுகின்றோம். வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிவேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று குறிப்பிடுகின்றார். இந்த கோளறு பதிகத்தை பாடுவதினால் அடியார்களுக்கு எந்த நாளும் எந்த நிமிடமும் எந்த துன்பமும் வந்து சேராது என்று குறிப்பிடுகின்றார். வீடும் ஞானமும் வேண்டுவார் விரதங்கள் போனவோ காடேகி கடுந்தவும் செய்யவோ வேண்டியதில்லை. ஆலயங்கள் தோறும் சென்று ஆண்டவனை பாடி பரவினால் போதும் என்பதை எளிய தமிழின் இனிய கீதமாய் பாடியிருக்கிறார் திருஞான சம்பந்தர். பெண்ணை வெறுத்து உண்மையை மறுத்து தன்னை வருத்தி தவம் செய்து மேல் உலக வீடு நோக்கி வாடும் மனிதர்களுக்கு இம்மண்ணுலகத்திலேயே விண்ணை காட்டி வாழ்வின் நிலையை உணர்த்தி இருக்கின்றார். அப்படி ஒரு பாடல் இதோ அற்புதமான 3 திருமுறையிலே வரக்கூடிய ஒரு பாடல். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதுரும் கழு மல வளர் நகர் பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே என்பது. கழுமலம் என்பது இன்றைக்கு இருக்கின்ற சீர்காழி 12 பெயர்களிலே குறிப்பிடுவார். அதிலே ஒரு பெயர் கழுமலம் என்பது. அங்கிருக்கின்ற எம்பெருமான் சிவ பார்வதியாக பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. அப்படிப்பட்ட பெருமானை நாம் வணங்குவதினாலே மண்ணில் நாமெல்லாம் நல்ல வண்ணம் வாழலாம் என்று குறிப்பிடுகின்றார். இதற்கு மேலாக எல்லா தலங்களுக்கும் சென்று 16 இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் இந்நிறைவாக திருநல்லூர் திருமணம் செய்த அந்த திருநல்லூருக்கு வருகின்றார். அடியார்களோடு புடைசூழ வந்து மிகப்பெரிய யாகம் நடத்துகிறார். அந்த யாக வேள்வியிலே நெருப்பு குண்டத்திலே அத்தனை பேரும் இறங்க அவரும் அவருடைய துணைவியாருமாக சேர்ந்து அந்த நெருப்பு குண்டத்திலே இறங்கி எம்பெருமானுடைய திருவடி சேருகிறார்கள். அங்கே பாடியதுதான் அற்புதமான நமச்சிவாய திருப்பதிகம் என்று சொல்லக்கூடியது. பக்திக்கு இலக்கணம் தருகின்ற அற்புதமான பாடல். பக்தி எப்படி உள்ளத்தை உருக்குகிறது உடலினுடைய மெய்ப்பாடுகள் எப்படி விளங்குகிறது என்பதை சொல்லுகிறார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் வேதம் நான்கு ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயமே என்று குறிப்பிடுகின்றார். அடுத்து நாம் காண இருப்பது திருநாவுக்கரசர். இறைவனை அடைய நெறியும் தாச மார்க்கத்தில் அதாவது தொண்டு நெறியில் பெருமை பெற்றவர் திருநாவுக்கரசர். இவர் சோழ நாட்டின் திருமுனைப்பாடி பகுதியில் இருந்த கடலூர் மாவட்டத்தில் உள்ள திருவாமூர் என்னும் ஊரில் சைவ வேளாளர் குலத்தில் புகழனார் மாதினியார் இணையாருக்கு பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார் என்பதாகும். இவருக்கு இளமை இலேயே பெற்றோரை இழந்த காரணத்தினால் இவருடைய தமக்கையார் திலகவதியாரால் வளர்க்கப்பட்டார். இவர் சமண சமயம் சார்ந்து தர்ம சேனராகி சூளை நோயால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு சைவனானார். அந்த தடுத்தாட்கொள்ளப்பட்டதற்கு காரணம் சைவம் காத்த திலகவதியார் அவர்கள். மிக கல்வியிலே மிக பெரு ஆவல் கொண்டவர். மிக நன்றாக படித்து மிக நன்றாக வரக்கூடியவர் திருநாவுக்கரசர் அவர்கள். அதனால அவருடைய அறிவு பசிக்கு போதிய தீனி கிடைக்காதனால்
முன்ன காலத்துல வட இந்தியாவில ஒரு பாடலி புத்திரம் இருந்ததைப் போலவே தென்னிந்தியாவில் ஒரு பாடலி புத்திரம் இருந்தது. அதற்கு இன்றைய பெயர் திருப்பாதிரி புலியூர். அங்கேதான் சமணர்கள் பாடி பள்ளிகளெல்லாம் அமைத்து மிகப்பெரிய சங்கம் அமைத்திருந்தார்கள். அந்த சங்கத்திலேதான் இருந்தார் திருநாவுக்கரசர். அங்கே தர்மசேனர் என்கிற தலைமை பதவியும் வகித்து வந்தார். அந்த காலத்தில் பல்லவ தேசத்தை அரசாட்சி செய்தவன் மகேந்திர பல்லவன் என்பவனாகும். அவனும் சமணனாகத்தான் இருந்தான். நாவுக்கரசர் அங்கு இருக்கின்ற பொழுது திலகவதியார் இப்பொழுது இருப்பது திருவதிகை வீரட்டானம் என்கிற தலத்தில் இருக்கின்றார். அங்கிருக்கிற இறைவனிடத்திலே சென்று திலகவதியார் வேண்டினார், என்னுடைய தம்பி சைவத்திலே இருந்து சமணத்துக்கு சென்று விட்டான், பெருமானே அவனை மறுபடியும் சைவத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று வேண்டிக்கொள்ள பெருமான் சொன்னார், அவர் முன்னமே முனியாகி பார்த்தீர்கள், முன்னமே கைலாயத்தில் முனிவராக இருந்தவர் ஒரு பிறப்பின் காரணமாக இங்கே வந்திருக்கின்றார், முன்னமே முனியாகி எனையடைய தவம் செய்து கொண்டிருக்கின்றார், சூளை நோயால் திரும்ப இங்க வருவார் என்று அருளி செய்கிறார். அதுபோலவே அவருக்கு சூளை நோய் வருகிறது, வயிற்றிலே தீராத வலி, அது வயிற்று வலி, அதுக்கு சூளை நோய் என்று பெயர். அந்த நோயினால் மிக கடுமையான கொடுமையான வேதனையை அனுபவித்த திருநாவுக்கரசர் இறந்து விடுவோம், தன்னுடைய தமக்கையாரை ஒரு முறை காண வேண்டும் என்று சொல்லி அவர் புறப்பட்டு வருகிறார். தன்னுடைய பரிசாரகரோடு இங்கே வந்து சேருகின்றார். தமக்கையாரை கண்டு வணங்கி தன்னுடைய சூளை நோயை பற்றி சொல்லுகிறார். சைவம் காத்த திலகவதியார் தன் கையிலே இருந்த திருநீற்றை கொடுத்து பூச சொல்லி, இந்த சமணர்கள்லாம் திருநீர் பூச மாட்டாங்க, அதனால திருநீற்றை வாங்கி நெற்றி நெறிய பூசி திருவகதியிலே இருக்கின்ற எம்பெருமான் இடத்திலே சென்று அழுது தொழுது வேண்டுகிறார். அங்கு பாடின பாட்டுதான் அவருடைய தேவாரத்தின் முதல் பாட்டு, கூற்றாயினவாறு விளக்ககலீர் கொடுமை பல செய்த நான் அறியேன், ஏற்றா எடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் என்கிற பாட்டு. அங்கே பாடி எம்பெருமானுடைய திருவருளினாலே சூளை நோய் நீங்கி சிவபெருமான் அவருக்கு திருநாவுக்கரசர் என்கிற பெயரை அங்கேதான் அவருக்கு தருகின்றார். அங்கிருந்து எல்லா தலங்களுக்கும் சென்று இறைவனை பாடுகிறார். திருநாவுக்கரசர் 49,000 தேவார பதிகங்கள் பாடியுள்ளார். இவற்றில் சில பதிகங்களை தாழ அமைப்பில் சேர்ந்ததாக குறிப்பிடுகின்றனர். இவ்வாறு தாழ அமைப்புடன் பாடப்பெற்றவற்றை பண்ணாங்க பாடல்கள் என்றும் தாழ அமைப்பு இல்லாத பாடல்கள் சுத்தாங்க பாடல்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. திருத்தாண்டகம், திருவிருத்தம், திருக்குறுந்தொகை ஆகியவை அப்பர் சுவாமி பாடிய சுத்தாங்க பாடல்களாகும். அவர் 312 பதிகங்கள் பாடியுள்ளார். 3,066 பாடல்கள் மட்டுமே இன்று நமக்கு கிடைத்துள்ளது. சமண மதத்தை கைவிட்டு சைவம் சார்ந்த நாவுக்கரசரின் செய்தியை கேள்விப்பட்ட சமணர்கள் மன்னனிடத்திலே சொல்ல, மன்னன் பாம்பன சீறினான், நாவுக்கரசரை வரவழைத்து நீற்றறையிலே இட்டார், அதாவது சுண்ணாம்பு காலவையிலே வைத்து அவரை சுடுமாறு செய்தார்கள். அங்கு அவர் பாடிய பாடல்தான், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீடலே என்பது. இந்த பாடலுக்கு பின் அவர் 7 நாள் அந்த சுண்ணாம்பு காலவாயில் வைத்திருந்தார். அவருக்கு ஒன்றுமே ஆகவில்லை. அற்புதமான நீர்நிலை உள்ள மாலை நேரத்திலே வீசுகின்ற தென்றலும் மாலையிலே இருக்கின்ற நிலவுமாக குளிர் தென்றலும் குளிர்ச்சியுமாக குழு குழுவென்று அவர் அதிலே இருந்திருக்கின்றார். அவருக்கு எந்த விதமான வெப்பமோ எதுவும் ஏற்படவில்லை, சிவனுடைய திருவடியிலே இருப்பது போல இருந்தார் என்று அதை அவர் குறிப்பிடுகின்றார். சமணர்கள் இவன் ஏதோ மாதையா மந்திரம் செய்து விட்டான், இவனுக்கு மேலும் துன்பம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நஞ்சு அருந்தும்படியாக செய்தார்கள். நஞ்சும் அமுதமாகும் நாதனடியாருக்கே என்று பாடி நஞ்சும் அவரை விட்டு விலகி போய்விட்டது. யானையை கொண்டு இடறச் செய்தார்கள். சுண்ணவெண் சந்தன சாந்தும் என்று பாடி அந்த யானையும் இவரை இடராமல் கீழே விழுந்து வணங்கி காட்டுக்கு ஓடிவிட்டது. நிறைவாக இவர்கள் அவரை கல்லிலே கட்டி வங்கக் கடலிலே கொண்டு போய் வீசினார்கள். கல்லிலே சங்கிலியோடு கட்டப்பட்டு கடலிலே போகிறவர் மூழ்காமல் முங்காமல் கரையிலே மேலே மிதந்து கரை வந்து சேர்ந்தாராம். அப்படி கடலிலே இட்ட பொழுது அவர் பாடியதுதான் அற்புதமான தேவாரத்திலே வருகின்ற நமச்சிவாய திருப்பதிகம் என்பது. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொட கற்றுணை கூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயமே என்று பாடுகின்றார். சிவன் சேவடி மறவாத செம்மலாகிய நாவுக்கரசர்
இப்பொழுது நேராக திருப்பாதிரிப்புரியூர் கரையிலே வந்து சேருகிறார். இன்றைக்கும் அந்த இடம் இருக்கின்றது. கரையேறவிட்ட குப்பம் என்பது அந்த இடத்தினுடைய பெயர். அங்கிருந்து இவன் ஒவ்வொரு திருப்பதி தலமாக சென்று சேவித்து வருகின்றார். அப்படி முதல் முதலாக அவர் சிதம்பரத்துக்கு வருகிறார். பூலோக கைலாயம் என்று சைவர்களால் கொண்டாடப்படும் தலமாகிய திருத்தில்லைக்கு வந்து சேருகிறார். உள்ளே போகிறார். எம்பெருமான் நடனமாடிக்கொண்டிருக்கின்ற அந்த நடராஜரை காண்கிறார். ஒரு காலை தூக்கி ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்தால் அவர் கேட்கிறாராம், குனித்த உருவம் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும், பனித்த சடையும் பவழம்போல் மேனியில் பால் வெண்ணீரும், இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில். எல்லா பெரியோர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் தனக்கு பிறவி வேண்டாம் என்றுதான் கேட்டார்கள். ஆனால் திருநாவுக்கரசர் இங்கே கேட்கிறார், மனித பிறவியும் வேண்டுவதே, எனக்கு இன்னொரு முறையும் இந்த மனித பிறவி வேண்டும். ஏன்? உன்னை காண்பதற்கு. பெருமானே, உன்னை வணங்குவதற்கு, உன்னை தரிசனம் செய்வதற்கு. என்ன கரிசனம் பாருங்கள். அந்த நிலையிலே நின்று அங்கே வாழ்த்தி எல்லா தலங்களுக்கும் செல்லுகின்றார். சிவன் சேவடி மறவாத செம்மலாய நாவுக்கரசர் சைவம் சார்ந்திருப்பதினாலே அன்றைக்கு காஞ்சிபுரத்தை அரசாண்டு கொண்டிருந்த பல்லவ தேசத்து மன்னனாகிய மகேந்திர வல்வனும் சைவனாக மாறி அங்கே திருப்பாதிரி புரியூரிலே இருந்த சமண கோயில்களெல்லாம் தரைமட்டமாக்கி கற்களை கொண்டு வந்து திருவதிகை வீரட்டானத்திலே மிகப்பெரிய சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டினான். அதுதான் குணபதீச்சரம் என்று சொல்லக்கூடியது. இன்றைக்கும் அந்த கோயில் திருவதிகை வீரட்டானத்திலே இருக்கின்றது. அங்கிருந்து அவர் எல்லா தலங்களுக்கும் பாடிக்கொண்டு வருகிறார். வருகிற வழியிலே ஒரு அற்புதமான செய்தியை நமக்காக சொல்லுகின்றார். ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிக்கோள் மிக மிக அவசியம். லட்சியம் இல்லாவிட்டால் அவன் மனிதனே அல்ல என்பதைத்தான் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்று அவர் தேவாரத்திலே குறிப்பிடுகின்றார். அவர் குறிப்பிடுகின்ற அற்புதமான அவருடைய குறிக்கோள் என்ன என்பதை இந்த பாடலிலே தான் வெளிப்படுத்துகின்றார். நன்கடமனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கிற கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது இறைவனுடைய கடன். கடன் என்றால் கடமை. எல்லா உயிர்களையும் காப்பதோடு என்னையும் காப்பாற்றுகின்றார். ஆனால் என்னுடைய கடன், என்னுடைய கடமை என்ன? பணி செய்து கிடப்பதே. பணி என்றால் சர்வீஸ், கடமை சேவை செய்து கிடப்பதே என்று சொல்லுகின்றார். அப்படி தொண்டு நெறியால் தூய நெறி கடைபிடித்து ஒழுகிய தாண்டக வேந்தர் ஏழாம் நூற்றாண்டிலே இருந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து இசைத்தமிழ் முழக்கிய போராளி, போலி சடங்குகளையும் பொய்மை சாத்திரங்களையும் கூடாது என புரட்சி குரல் கொடுத்தவர், பக்தி நெறியில் சமத்துவ பாலம் அமைத்தவர், போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் வின் புகுவேன் என்று இறைவனை வழிபடும் உரிமை எல்லாருக்கும் உண்டு என்பதைத்தான் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்ட உணாதே என்று குறிப்பிடுகின்றார். ஒப்பிலாத தமிழ் பாடி பரவி ஒப்புரவு மிக்க சைவ சமயத்தை உருவாக்க அரும்பாடுபட்டவர் அப்பர் சுவாமிகள். அடுத்து நாம் காண இருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இறைவனை அடையும் நெறியில் சகமார்க்கம் அதாவது தோழமை நெறியில் பெருமையுற்றவர் சுந்தரர். சுந்தரர் திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருநாவலூரில் சடையனார் இசைஞானியார் அவர்களுக்கு புதல்வராக அவதரித்தார். இவருடைய இயற்பெயர் நம்பி ஆரூரர். நரசிங்க முனையரையர் என்னும் நாடாளு மன்னன் இவரை தத்து புதல்வராக எடுத்து வளர்த்து வந்தான். கைலையில் சிவபிரானுக்கு அணுக்கு தொண்டராக விளங்கிய ஆளான சுந்தரரே இந்த நம்பி ஆரூரர். அதனால் ஆரூரில் திருமணம் செய்து கொள்ளும் தருணத்தில் சிவபெருமான் முதியவர் வேடத்தில் வந்து இவரை தடுத்தாட்கொண்டார். அப்பொழுது திருமணத்திலே வந்து இவரை தடுத்தாட்டுக் கொள்வதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பித்தா யார், இந்த பித்தன், இந்த கலவனை யார் அனுப்பினது என்று திட்டி வைத்து அனுப்ப பார்க்கிறார். அப்பொழுது எம்பெருமான் அவரை தடுத்தாட்கொண்டு சென்று திருவண்ணை நல்லூரிலே இருக்கின்ற சிவலிங்கத்தில் மறைகிறார். அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்பொழுது அழுகிறார், பெருமானே, உன்னை தெரியாமல் பித்தா என்று கூறிவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்கிறார். சிவபெருமான் சொல்லுகிறார், சுந்தரமூர்த்தி, உன்னுடைய தமிழ் கேட்குவதற்காக நான் வந்திருக்கின்றேன், என்னை பாடு, தூமரை பாடும் வாயால் சொற்றமிழ் பாடு என்று கேட்கிறார். பெருமானே,
எனக்கு பாடுகிற அந்த வன்மை இருக்கின்றது இப்பொழுது தன்மை இல்லையே என்னவென்று நான் பாடுவேன் என்று கேட்கிறார் என்ன என்னன்னு சொன்னா பித்தா என்று தானே பித்தா என்று தொடங்கி பாடு என்கிறார் பித்தா விரைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே உனக்கு நான் அடிமை இல்லை என்று நான் சொல்லிவிட்டேனே அருள் துறை என்பது திருவண்ணை நல்லூரில் இருக்கிற இறைவனுடைய ஆலயத்தினுடைய பெயர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே என்று அழுது தொழுது எல்லா தலங்களுக்கும் சென்று அவர் பாடுகின்றார் இவர் பாடிய பாடல்கள் 33,000 பாடல்கள் ஆனால் நமக்கு கிடைத்ததோ 100 பதிகங்கள் அதாவது 1026 பாடல்களே கிடைத்துள்ளன இதை 7 திருமுறையாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது சுந்தரர் திருவாரூரிலே பரவை நாச்சியாரையும் திருவெற்றி ஊரிலே சங்கிலி நாச்சியாரையும் மணந்து கொண்டார் தம்பிரான் தோழன் சேரமான் தோழர் சிறுநாவலூரர் வன் தொண்டர் ஆளுடைய நம்பி என்று வேறு பெயர்களும் உண்டு இறுதியில் சேரமான் பெருமாள் நாயனாரோடு இவர் கயிலை சேர்ந்தார் என்றிருக்கின்றது இவர் செய்த ஒரு அற்புதமான ஒரு செய்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய திருத்தொண்ட தொகைதான் பெரிய புராணம் இயற்றுவதற்கு காரணமாக அமைந்தது அதிலே சைவ அடியார்கள் 63 பேரையும் தொகை அடியார்கள் 9 பேர்களையும் குறிப்பிடுகிறார்கள் அது அற்புதமான ஒரு பாட்டை இசையாக இப்பொழுது நாம் கேட்கின்றோம் இறைவன் பெருமையை கூறும் சுந்தரர் பாடல்களில் அனைவரும் அறிந்த அறிய வேண்டிய பாடல் திருமல பாடியில் பாடியிருக்கக்கூடிய அற்புதமான மாணிக்க பாடல் பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைகசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்பது சிந்தை மயக்கும் இத்தகைய பாடலை ஏற்றிய சுந்தரரும் அடியேன் என்று சொல்லாதவர்கள் தமிழ் கல்லாதவர்களே என அவரும் நமச்சிவாய திருப்பதிகம் பாடியிருக்கின்றார் மற்ற பெற்றனக்கென்று நீ திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பெறவாத தன்மை வந்து எய்தினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயமே என்பது நினைந்து நினைந்து உருகுகின்றார் இறைவனை தோழமையாக்கிய இனிய தமிழ் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய செந்தமிழ் தமிழ் அவரே சொல்லுகின்ற பொன்னும் மெய்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னையின் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்றறி உண்ணா எம்மானை எழுந்த பெறானை அன்னம் வைகும் வயற்பழன அணி ஆரூரானை மறக்கலுமாமே என்றது இப்படி நிறைவாக அவர் வெள்ள ஆணையின் மீது ஏறி கயலாயம் சென்று இறைவனிடத்திலே சேருகின்றார் என்கிற அளவிலே அவருடைய வாழ்க்கை முடிகின்றது அடுத்து நாம் காண இருப்பது மாணிக்க வாசகர் இறைவனை அடையும் நெறியில் சன்மார்க்க நெறி மெய்மை அல்லது ஞான நெறியிலே பெருமை பெற்றவர் மாணிக்க வாசகர் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஊனை உருக்கி உள்ளொலி வெறுக்கி திருவாசகத்தை வழங்கியவர் மாணிக்க வாசகர் திருவாத ஊரர் என்பது இவருடைய இயற்பெயர் இவர் கல்வி கேள்விகளிலே தேர்ந்தவராகி அரிமர்த்தன பாண்டியனின் மாண்புமிகு முதலமைச்சராக பணியாற்றியவர் பாண்டிய மன்னனுக்காக குதிரை வாங்க சென்ற மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில் குறுந்த மரத்தடியில் இருந்த சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார் இவருடைய இவர் வாழ்ந்த காலம் சரியாக வரையறை செய்ய முடியவில்லை இதற்கு பின்னால் சிவபெருமானுக்கு கோவில் கட்டிவிட்டார் குதிரை வாங்கவில்லை என்கிற செய்தி தெரிந்தவுடனே பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகரை சிறை செய்தான் சிறையிலே துன்புறுத்தினான்
இறைவன் இவர் பொருட்டு நரியை பரியாக்கினார், வைகையிலே வெள்ளம் பெருகி வரச் செய்தார், பிட்டிக்கு மண் சுமந்தார், பெரம்படியும் பட்டார். இறைவனின் திருவடையாளர்களால் மாணிக்க வாசகரின் மாண்பினை மன்னனும் மக்களும் உணர்ந்தார்கள். மாணிக்க வாசகர் மந்திரி பதவியை நீத்து சமயத்தொண்டு மேற்கொண்டு திருவாசகம் அருளினார். சிவபெருமானே மனித வடிவில் தோன்றி திருவாசகம் முழுவதையும் தம் கைப்பட எழுதினார் எனில் இந்த திருவாசகத்தின் பெருமையை என்னென்று சொல்வது, என்னென்று விளக்குவது? இறைவன் பாவை வாடிய வாயால் ஒரு கோவை வாடுக என்று, பாவை என்றால் திருவெம்பாவை, கோவை என்றால் திருக்கோவையார் பாடுக என்று வேண்ட மாணிக்க வாசகரும் திருக்கோவையார் என்னும் நூலை பாடியுள்ளார். இவர் பாடியது திருவாசகம் 51 பகுதிகளை உடையது, 656 பாடல்களை கொண்டுள்ளது. திருவாசகத்தில் 38 திரு சிவத்தலங்களை பாடப் பெற்றுள்ளன. அவருடைய திருவாசகத்தினுடைய முதல் சிவபுராணம் என்பது, அதிலே முதலிலே வருவது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று 95 வரிகள் அவை நீண்டு செல்லுகின்றன. இறைவனை அடைவதற்கு ஒரே வழி, அகம் குலைந்து அழுதால் போதும். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்துருமாறே. உலகத்தில் யார் அழுதாலும் ஏப்பா அழுகிறேன் கேட்கணும். அது மாதிரி இறைவனை நோக்கி நாம் அழுக வேண்டும். நிச்சயம் அவர் வந்து திருவருள் தருவார் என்று சொல்லுகிறார். இவருடைய வரியைத்தான் எல்லா ஆலயங்களிலுமே இன்றைக்கு செய்வர்கள் சொல்லுகிற முதல் வரியாக வைத்திருக்கின்றார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்கிறதெல்லாம் அவர் கொடுத்த வரிகள். இதை விட இன்னும் நிறைவாக இறைவனையும் தன்னையும் பண் சுமந்த பாடலுக்காக பரிசளித்திருக்கக்கூடியதும், மதுரை மாநகரிலே தன்பொருட்டு வந்து மண் சுமந்து மன்னனால் அடி வாங்கப்பட்டு இருக்கின்றதை அருமையான திருவம்மானையிலே பாடுகின்றார். பாருங்கள், பாடல் பேர்பட்ட உயர்ந்த பாடல், பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும். பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துறையான், வெண் சுமந்த கீர்த்தி வயன்மண்டலத்து ஈசன், கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலி மதுரை, மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி வாழுதுங்கான் அம்மானா என்கிறது. பிடித்த பத்து என்னும் பதிகத்தில் அழாத போதும் குழந்தைகளுக்கு நினைந்து பாலூட்டும் தாயை விட சிறந்தவன் எம்பெருமான் சிவபெருமான் என்பதை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லுகின்ற வரி இது. அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பினில் விளைந்தார் அமுதே, பொய்மையே வெறிக்கு பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனேன் தனக்கு, செம்மையே ஆய சபவதமடித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருள்வதினியே. இதை தொடர்ந்து அடுத்த பாட்டு, அருமையான பாட்டு சார். இந்த பிடித்த பத்துல நிறைய பத்து 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 நிறைய பாடினார். அதில் பிடித்த பத்து இது ரொம்ப அருமையான பத்து. பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ, பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாக தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனியே என்று பாடியிருக்கின்றார். அடுத்து சிவப்பிரகாசர் அவர்கள் ரொம்ப அருமையாக பாடுகிற ஒரு பாடல், கருங்கல் திருவாசகம் இங்கொருகால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்து உகக்கண்கள், தொடுமன கேணியில் சுரந்து நீர் பாய மெய்மயிர் ஒடிப்ப விதிர் விதிர் பெய்தி அன்பர் ஆகுனர் என்று மன்பதை உலகில் மற்றையர் இல்லை என்று. வேதம் படித்தா கண்ணில் கண்ணீர் வராது, தண்ணீர் வராது, ஆனால் திருவாசகம் படித்தால் நிச்சயம் மனத்தை உருக்கி கண்ணீர் வரும் என்பதுதான் சிவப்பிரகாசர் கொடுத்திருக்கிற சான்று. அதே போல ஜி போப் என்கின்ற ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் கிறிஸ்தவர், அவர் மதம் பரப்பதற்காக வந்தவர், திருவாசகத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து அற்புதமாக செய்திருக்கின்றார். முதன் முதலாக திருவாசகத்தை ஆங்கிலேயே மொழிபெயர்த்து உலகமறிய செய்தவர். அவர் கேட்டார் அவரிடத்திலே, திருவாசகம் என்றால் அதில் என்னையா இருக்கு என்று. அப்பேற்பட்ட ஜியு போப் அவர்கள் ஒரு வரியில் விடை சொல்லியிருக்கிறார் பார்கள். திருவாசகம் என்பது போன் மெல்டிங் சாங், அவ்வளவுதான் சொன்னார். எலும்பை உருக்குகின்ற பாடல்கள், போன் மெல்டிங் சாங் என்று சொன்னார். இதை விட இந்த உலகத்தில் வேறு சான்று வேண்டுமா நமக்கு?
அடுத்து சொன்னார் முக்தி நெறிய இது வள்ளலார் வாடியிருக்கக்கூடிய ஒரு அருமையான வாசகம் சார். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நாம் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் ஜாத்தினிலே தேன் கலந்து பால் கலந்து செடுங்கனி தீ ஜுபை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒவட்டாமல் இனிப்பதுவே என்கிறார். திருவாசகத்தோடு நான் போயிடணும், கலந்துடணும். திருவாசகம் கலந்தா நம்மளை விட்டு நான் போய்விடுவோமா? அருமையானது, விளக்க நேரம் இல்லை. இதற்கு மேல நிறைவாக சொல்லுகின்றது 51வது வரி. இவருக்கு எப்படி ஞானம் கிடைத்தது, எப்படி இருந்தார் என்பது அகச்சான்றாக சொல்லுகிறார் சார். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை, நாமும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருவண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவே என்பது. சித்தம் கூட்டல் மலம், சித்தமலம். சித்தம் என்பது அறிவு, மலம் என்பது ஆணவம். இரண்டும் சேர்ந்து உருவாக்க இருக்கின்றோம் நாம். நம்மிடத்திலே இருந்து இந்த மலத்தை எடுக்க வேண்டும் என்றால் இந்த பக்தி வந்து விட்டால் மலம் வெளியே போய்விடும். அதனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார், சித்தமலம் அறுவித்து அறுக்கணும் சார். சிவமாக்கி அறுத்துட்டா சிவமாயிடும். சித்தம் எங்கே? சித்தமெல்லாம் எனக்கு சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவார் யார் வருவார் அச்சோவே என்று. திருவாசகம் 8 திருமுறையாக தூக்கப்பட்டுள்ளது. இறைவனை ஞான குருவாக கொண்டு அந்த நெறியில் நின்றவர் தில்லையிலே இறைவனோடு ஐக்கியமாகிவிட்டார் என்று அவருடைய வாழ்க்கை நிறைவாகிறது. அடுத்து நாம் காண இருப்பது ஒன்பதாம் திருமுறை. ஒன்பதாம் திருமுறை என்பது 9 சைவ அடியார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. திருமாளிகை தேவர், கருவூரர், ஒன்பதாம் திருமுறை. ஒன்பதாம் திருமுறை என்பது 9 சைவ அடியார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இதற்கு திருவிசைப்பா திரு பல்லாண்டு என்றும் கூறுவர். திரு மாளிகை தேவர், கருவூர் தேவரும் இவரும் ஒரு சாலை மாணாக்கர், போக முனிவர்தம் மாணாக்கர். இவர் பாடியது 4 பதிகங்கள், 45 பாடல்கள். சேந்தனார் பட்டணத்தெடிகளுடைய காலத்தைச் சேர்ந்தவர். திரு பல்லாண்டு பாடியவர். 4 பதிகங்கள், 47 பாடல்கள் அடங்கியது. கருவூர் தேவர் கொங்கு நாட்டிலுள்ள கருவூரை சார்ந்தவர். கிபி 9 நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். 10 பதிகங்கள் பாடியிருக்கின்றார். பூந்துருத்தி காடவ நம்பி இவர் 11 நூற்றாண்டில் பாடியது. திருவாரூர் பதிகம், கோயில் முத்துமணி மாலை என்கிற இரு பதிகங்களையும் சாளர பண் என்னும் புதிய பண்ணை இசைத்த பெருமைக்கு உரியவர். அடுத்தவர் கண்டராதித்தர். இவர் பராந்தக சோழனுடைய மகன். இவர் தம் துணைவியார் செம்பியன் மாதேவி. 10 நூற்றாண்டை சார்ந்த இவர் கோயில் மின்னார் உருவம் என்னும் பதிகம் மட்டும் பாடியுள்ளார். அடுத்து வேணாட்டடிகள், அரசகுலத்தை சார்ந்தவர், துறவியாய் வாழ்ந்தவர். திருவிதாங்கூருக்கு அருகில் உள்ள வேணாட்டை சார்ந்த துறவி. இவர் பாடியது ஒரே ஒரு பதிகம் மட்டுமே. திருவாலி அமுதனார், இவர் வைணவ குலத்திலே பிறந்தவர், சைவ சமயத்தை தழுவியவர். சோழ நாட்டை சார்ந்த திருவாலி என்கிற ஊரை சார்ந்தவர். மயிலை மறைவலவாலி என தம்மை சுட்டுவார். இவர் பாடியது 4 பதிகங்கள், 42 பாடல்கள். இதிலே சிறப்பு சுந்தரரை இவர் தன்னுடைய பாடலிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்து புருடோத்தம நம்பி, இவரும் வைணவராய் பிறந்து பின்னாளில் சைவராக மாறியவர். இவர் பாடியது 2 பதிகங்கள். நிறைவாக சேதிராயர், இவர் சேதி நாட்டை ஆண்ட குறுநில மன்னர். திருக்கோவிலூருக்கு அருகில் உள்ளதுதான் சேதின நாடு. தில்லை திருத்தலத்தை பற்றி இவர் 1 பதிகம் பாடியுள்ளார். அடுத்து நாம் காண அதிலே இருப்பது திருப்பல்லாண்டு. இது சேந்தனார் அருளியது. இந்த 9 திருமலை இருக்கின்ற ஒரே ஒரு திருப்பல்லாண்டு இந்த சேந்தனார் அருளிய 10 பாடல்களையே. அதிலே முதல் பாடல் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிறான், மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன், மன்னிய தில்லை தன்னுள்
ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று கூறுகின்றார். இதிலே ஒரு சிறப்பான வரலாற்று செய்தி அடங்கியிருக்கின்றது. இன்றைக்கு இருக்கிற சிதம்பரம் தில்லை என்று வழங்கப்படுகிறது. அதிலே ஒரு காலை தூக்கி நடனமாடிக்கொண்டிருக்கின்ற எம்பெருமான் நடராஜ பெருமான் அவரிடத்திலே அன்றைக்கு வாழ்ந்தவர் வியாக்கரபாதர் புலிக்கால் முனிவர் இருவரும் இறைவனை 24 மணி நேரம் அருகே இருந்து அவர் பூஜை புனஸ்காரம் செய்தவர்கள். வியாக்கரபாதருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அது உபமன்யு என்று பெயர். அவருக்கு பால் கிடைக்கவில்லை. எனவே வியாக்கரபாதர் எம்பெருமானிடத்திலே சென்று குழந்தை அழுகிறது பெருமானே பால் தாருங்கள் என்று கேட்டாராம். அதற்காகத்தான் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்தபரம் திருப்பார்க்கடல் யார் கொடுத்தது எதற்காக கொடுத்தது என்று இப்பொழுது நமக்கு தெரிகிறது. அதே போல இன்னொரு செய்தி வருகிறது. மாலுக்கு சக்கரம் அந்தருள் செய்தவன் மால் என்றால் திருமால் விஷ்ணுவா இருக்கக்கூடிய திருமாலுக்கு கையிலே இருக்கக்கூடிய சக்கரத்தை வேண்டி எம்பெருமானிடத்தில் கேட்ட பொழுது சிவபெருமான் அருளியது. அப்படிப்பட்டவன் மன்னிய தில்லை தன்னுள் நிலைத்து நிற்கின்ற இன்றைக்கு இருக்கிற சிதம்பரம் தில்லையிலே இருக்கின்ற தில்லை மூவாயிரவராயிருக்கின்ற ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று ஒரு வாழ்த்து கூறுகிறார் சேந்தனார் அருளியது. அடுத்து நாம் காண இருப்பது 10 திருமுறை. திருமூலர் அருளியது. திருமூலர் சித்தர் பரம்பரையைச் சார்ந்தவர், சித்தர் கணத்தை சார்ந்தவரும் கூட. அனிமா மகிமா முதலிய எண்வகை சித்திரங்களிலே வல்லவர். யோகியரான இவர் சாத்தனூரிலே மூலன் என்ற இடையன் பசு மேய்க்கின்ற பொழுது இறந்து போய்விட பசுக்கள் சுற்றியும் அவனை நின்று பார்த்து அழுகிறது. பசுக்களின் துயரம் நீங்குமாறு அவனுடைய உடலிலே புகுந்து கொண்டார் என்பது வரலாறு. இவர் காலம் மிக பழமையானது. இவரது திருமந்திரம் சைவ சித்தாந்த தத்துவத்தில் சாரம் என்று சொல்வார்கள். கனிந்த கனியாக 3000 பாடல்களை பாடியிருக்கின்றார். இதை 9 தந்திரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் வருகின்ற ரொம்ப அற்புதமான ஒப்பற்ற வரி, தன்னை எதற்காக இங்கே படைத்தான், தான் ஏன் இந்த நில உலகத்திற்கு வந்தேன் என்கின்ற அகச்சான்றை அவரே தருகின்றார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. இந்த மண்ணுலகத்து வந்த முதல் நோக்கம் தமிழை பரப்ப வேண்டும் என்பதற்காக. இதற்கு மேல இன்றைய அரசியல்வாதிகள் முதற்கொண்டு அத்தனை பேரும் எடுத்து கையாளுகிற அருமையான கருத்து செல்வ வரிகள் எல்லாம் திருமூலர் தந்தது. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், யா ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்ன மின், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, ஒன்றே குலமும் ஒருவனே தேவன் என்பதெல்லாம் புகழ்பெற்ற தொடர்கள். இது திருவந்தரத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. இதற்கு மேலே இளமை நிலையல்ல, செல்வம் நிலையல்ல, யாக்கை நிலையல்ல. இந்த நிலையாமையை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுகின்றார். ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று வேறிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தார்களே என்பர். நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டால் எல்லாரும் கூடி மிகப்பெரிய சத்தமிட்டு அழுவோம். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு, அந்த அழுகிறதுல கூட யார் சத்தம் அதிகம் சொல்லி பேரினை நீக்கி அதுவரை இருந்து அவருடைய மகத்தான பெயர்கள் எல்லாம் மாறி பிணம் உயிர் போய்விட்டால் அதற்கு பெயர் பிணம். பிணமென்று வேறிட்டு சூறையாம் காட்டடை சுடுகாட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி குளிச்சு ஒரு தடவை வந்துட்டானா நினைப்பு அதுக்கப்புறம் அவனை பத்தி நினைப்பதே கிடையாது. அதனால் எப்பொழுதும் நிரந்தரமாக நாம் நினைத்து கொண்டிருப்பது சிவபெருமானை நினைக்க வேண்டும் என்று நிலையாமை பற்றி அழகாக எடுத்து சொல்லுகின்றார். அதற்கு மேல ஒருபடி மேலே சென்றால் நாம் எப்பொழுதும் யாரை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அழகான ஒரு பாட்டை தருகின்றார். அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்பது
திருமூலருடைய அருமையான ஒரு பாட்டு. அன்பு வேறு சிவம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களை போல ஒரு பக்கம் அன்பு என்றால் மறுபக்கம் சிவம். எனவே அன்பும் சிவமும் இரண்டு என்று தெரிந்து கொண்டால் நாம் சிவமாகவே மாறிவிடுவோம் என்பதை மிக அழகாக சொல்லுகின்றார். எனவே அவரோடு சேர வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது. இறைவனிடத்திலே வெறும் அன்பு செலுத்தினால் போதும். அன்பு என்பது பக்தி. பதின் எண் சித்தர்களில் ஒருவர் திருமூலர். யோகம் தாந்திரிகம் ஆகிய நெறிகளின் ஊடே தத்துவ பாடல்களை தந்தவர். நிலையாமை உள்ள இந்த உலகத்திலே நிலைத்து நிற்பது எது, இறைவனுக்கு உகந்தது எது என்று கேட்டால் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். மக்களுக்கு செய்யும் சேவை தொண்டு பிரதிபலன் எதிர்பாராமல் செய்யக்கூடியது, அது ஒன்றுதான் நிலைத்து நிற்கும். எனவே அதை பற்றி ஒரு அழகான பாடல் வாருங்கள். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பக்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பக்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. படமாட கோயில் என்பது படம் பொம்மையாக இருக்கின்றது, கோயில் சிற்ப சித்திரங்களாக செதுக்கி வைத்திருக்கின்றோம். நடமாடும் கோயில் மனிதர்கள், மனிதர்கள் ஒவ்வொருவரும் கோவிலாக நடமாடிக்கொண்டிருக்கின்றோம். அதை அழகாக சொல்லுகின்றார். படமாடுகின்ற கோவிலாய் இருக்கின்ற ஆலயத்திற்கு ஏதாவது ஒன்றை நீங்கள் கொடுத்தீர்களே, ஆனால் நடமாடிக்கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு அது போய் சேராது. ஆனால் அடுத்த ரெண்டு வரி கவனிங்கள். நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், அங்கெல்லாம் நம்மாடு, நம்பர்க்கு ஒன்று ஈயில், அவர்களுக்கு மனிதர்களுக்கெல்லாம் ஒன்றை கொடுத்தால் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே, அது இறைவனுக்கே சென்று சேர்ந்து விடுகிறது என்று குறிப்பிடுகின்றார். திருமூலர் இந்த மண்ணுலகத்திலே, அதாவது சமாதி நிலையிலே 3000 ஆண்டுகள் இருந்து வருடத்திற்கு ஒன்றாக வெளியே வந்து ஒரு பாடலை தந்து மறுபடியும் சமாதி நிலைக்கு சென்றார் என்று சொல்லுகிற வரலாறும் உண்டு. ஆனால் அவரிடத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமானது 3000 பாடல்கள் அடங்கிய திருமந்திரம். அது 10ஆம் திருமுறை, 10 நம்ம சொத்து.